என் இனிய தமிழ் அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த 83வது பதிவில் தென்றல் வந்து என்னை தொடும் என்ற பாடலின் பல்லவியை பார்ப்போம். நீங்கள் போன 2 பதிவுகளையும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இது 3வது பதிவு இந்த பாடலின் வரிசையில். நான் இந்த பாடலின் அடிப்படை ராகம் என்ன, தாட் என்ன என்பதை பற்றி என்னுடைய போன பதிவுகளில் நான் தெரிவித்திருந்தேன். இந்த 2வது பதிவில் நம்ம பார்த்தது என்னவென்றால், இந்த ஸ்டார்ட் அப் மியூசிக் என்று சொல்வார்கள், ப்ரீலியூட் மியூசிக், அதாவது பாடலை ஆரம்பிப்பதற்கு முன்னால் வாசிக்கப்படும் அந்த மியூசிக்கை நாம் பார்த்தோம். இந்த பதிவில் உங்களுக்கு பல்லவியை எப்படி வாசிப்பது என்பதை பற்றி நான் விளக்கி சொல்லலாம் என்று இருக்கிறேன். இந்த பதிவில் நேராக நாம் பல்லவியை எப்படி வாசிப்பது என்று பார்ப்போம். நான் முதலில் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன், பிறகு அதை எப்படி வாசிப்பது என்பதை உங்களுக்கு எவ்வளவு ஸ்லோ மோஷனில் சொல்ல முடியுமோ அவ்வளவு ஸ்லோ மோஷனில் நான் கற்றுக் கொடுக்கிறேன். பார்த்தோம், இது சா, இது ரி, இது கா, இது தீவிரமா என்று பார்த்தோம் நாம். இது இந்த தீவிரமாவிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய பாடல் பல்லவி. இதை எப்படி வாசிப்பது? இதுதான் ஆரம்பம். இதில் நீங்கள் ஒன்றை நோட்டீஸ் செய்திருப்பீர்கள், இந்த கீ சுத்தமா. இது சுத்தமா என்பது இந்த ராகத்தின் உட்பட்ட ஸ்வரம், ஸ்வரம் அல்ல. இந்த ராகத்திற்கு உட்பட்ட ஸ்வரங்கள் சாரி தீவிரமா என்று நாம் பார்த்தோம். நான் முன்பே நான் சொல்லியிருக்கிறேன், மெல்லிசையில் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த லாவிலிருந்து மாறுபட்டு சில ஸ்வரங்களையும் உபயோகிப்பார்கள் என்று. அந்த வரிசையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த பல்லவியில் வேகமாக வாசித்தால் ஸ்லோ மோஷனில் பார்த்தால் வெகு சுலபம். ஆனால் நீங்கள் இதை பயிற்சி செய்து மெல்ல மெல்ல உங்களுடைய ஸ்பீடை அதிகரித்தீர்கள் என்றால் நீங்களும் இதுபோல் வாசிக்க முடியும். எப்படி என்றால், முதலில் பிறகு இங்கிருந்து இங்கு இறங்கி வர வேண்டும். முதல் பகுதி பல்லவியில் இருந்து இப்பொழுது 2வது பகுதியை பார்ப்போம். பல்லவியில்
சொல்ல வாசிக்கிறேன் பாருங்கள். அதாவது இந்த ஸ்வரத்தை இரண்டு முறை நான் வாசிக்கிறேன். ஈஸியாக வாசிக்கலாம். முதல் முறை நாம் என்ன செய்தோம், இரண்டாவது முறை அதே போல், சிறிது வேகமாக வாசித்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று பாருங்கள். எல்லாவற்றையும் சேர்த்து பார்ப்போம். பாடலின் பலமுறை கேளுங்கள். கேட்ட பிறகு உங்களால் எல்லாவற்றையும் சேர்த்து வாசிக்க முடியும். ஒரு முறை பல்லவியை வாசித்து காண்கிறேன் தாளுடன்.